ஏண்டி என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்தியோடி என் வாழ்க்கையில் வந்த சார் ஹீரோ ஹாசமா நடிச்சிருக்காரு. அவரது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து பண்ணின மாதிரி தான் இருக்கு இந்த மூவி. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு கரண்ட்டில் லைவில் என்ன போயிட்டுருக்கோ அதுதான் ஃபைனல் டெசிஷன், பேரண்ட்ஸோட டெசிஷனாக தான் இருக்கும் அப்படின்றது தான் ட்ரூவான ஒன்று. அதை அப்படியே ஆப்டாக மூவியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட எண்டிங் பார்த்திங்கன்னா வேறு என்ன மாதிரி கொடுத்துருந்தாலும் காமனான ஒரு படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் மாதிரி ஆயிருக்கும். இப்போ இதில் எல்லா எண்டிங்லேயும் ஒரு பிகினிங் இருக்குது அப்படின்றது தான். இதில் நம்ம நெகட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது, பாசிட்டிவிட்டி என்னென்னா இப்போ ஒரு ஒரு கதையோட முடிவில் அடுத்த ஒன்றுக்கு உண்டான தொடர்ச்சி இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். கண்டிப்பாக செட் ஆகும். இல்லை இல்லை, நம்ம அதுதான் சொல்கிறேன், போகிற போக்கில் லவ்னாலும் நம்ம லைஃப்க்கு தேவையானது அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு லவ் இருந்தால் தான் அது லாங் லைஃப் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் அது இல்லைனாலும் அது ஃபெயிலியர் தான், ஓகேவா? அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க லைஃப்பை மூவ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஆசம் சார், சொல்ல முடியாது, சூப்பர், எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ இன்னும் சூப்பர். 10 to 10 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஹீரோ சாரோட ஆக்டிங், அவங்க பண்ணியிருக்க எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. அதில் வந்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் மைனஸ் சொல்லுவாங்க, நார்மலாக அவரேஜாக பார்க்குறவங்க வந்துட்டு இது ஓகே குட். எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது ரியல் லைஃப்ல எப்படின்னு தெரியல, சினிமாவில் ஆனால் சூப்பராக காட்டியிருக்காங்க, பட் ரியல் லைஃப்ல எப்படி தான் நல்லா தான் இருக்கும். ஆஹா, அதெல்லாம் செட்டாகும். ஆஹா.